क्वेश्चन नंबर 3 ऑफ 6.9 नाउ கிட்ட லைன் எல் கொடுத்துருக்காங்க பிளெயின் இக்குவேஷன் ஒரு லைனோட இக்குவேஷனும் பிளெயினோட இக்குவேஷன் சொல்லிட்டு ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் த பிளெயின் அதுக்கு ஃபார்முலா இருக்குது லைனோட இக்குவேஷனில் அதுக்கு பேரலலான வெக்டர் பிளெயினோட இக்குவேஷனில் அதுக்கு பெர்பெண்டிகுலரான வெக்டர் இருக்குது இது யூ வெக்டர் இது என் வெக்டர்னு வச்சுக்கோங்க ஸோ யூஸ்வலாக நம்ம எப்படி நேம் பண்ணி படிச்சிருக்கோம் இந்த லைன் பிளெயினோட இக்குவேஷனோ அதே மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர் இல்லையா ஸோ இந்த ரெண்டு வெக்டருக்கு டாட் ப்ராடக்ட் டிவைடட் பை கீழே மேக்னிடியூட் யூ மேக்னிடியூட் என் போட்டால் வர ஆன்சர் சைன் தீட்டா இங்கே காஸ் தீட்டா ஃபார்முலா தான் இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் காஸ் தீட்டா இஸ் ஏ டாட் பி பை மேக்னிடியூட் ஏ இன்ட்டு மேக்னிடியூட் பின்னு லெவன்த்தில் படிச்சிருக்கிற அந்த ஃபார்முலா தான் அது டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கிற டெக்னிக்கு இங்கே வந்துட்டு அக்யூட் ஆங்கிள்னு கேட்டிருக்கிறதால இங்கே வர சம்ஸில் நம்ம மாடுலஸ் எடுப்போம் ஏன்னா காஸ்திட்டா அப்படி வரும்போது போத்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு வரும் அதை இங்கே வந்து அக்யூட் ஆங்கிள் மட்டும் கேட்குறாங்க அதனால் நம்ம அந்த பாசிட்டிவ் வேல்யூவாக எடுப்போம் இது வந்து லைன் அண்ட் பிளைன் வரும்போது அது சைன் தீட்டான்னு வரும் ஏன்னா ஆக்சுவலாக வந்து காஸ்திட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் த பெர்பெண்டிகுலர் டு த பிளைன் வரும் அதனால் வந்து இங்கே வந்து அது காம்ப்ளிமெண்ட் ஆங்கிள் எடுத்து தான் காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா எடுத்தால் சைன் தீட்டா தான் ஆக்சுவலாக வந்து எடுத்தால் தான் அந்த ஆங்கிள் கரெக்டாக வரும் ஏன்னா ஒரு பிளெயினுக்கும் ஒரு லைனுக்கும் ஆங்கிள் எடுக்கும்போது நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து இந்த லைன் பிளெயினோட பெர்பெண்டிகுலருக்கும் லைனுக்கும் வர ஆங்கிள் தான் காஸ் தீட்டான்னு எடுத்தால் இதாக வரும் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் தான் அவங்களுக்கு ஆக்சுவலாக இந்த லைனுக்கும் பிளெயினுக்கும் ஆங்கிள் வரும் ஸோ காஸ் ஆஃப் சைன் ஆஃப் ஐ மீன் காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா வரும் அதனால தான் அது சைன் தீட்டான்னு வருது ஃபார்முலாவில் ஆனால் ஆங்கிள் பிட்வீன் டூ பிளெயின்ஸில் காஸ் தீட்டா தான் ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் பிளெயின் வரும்போது மட்டும் சைன் தீட்டா ஸோ யூ கெட் த ஆன்சர் இஸ் 8/21 8/21 கரஸ்பாண்டிங்கான தீட்டாலாம் நமக்கு தெரியாதுன்றதுனால தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 8/21 எழுதி முடிக்கணும் அது மாதிரி ரெண்டு பிளெயினோட இக்குவேஷன்ஸ் ஒன்று வெக்டர் ஃபார்ம் ஒன்று கார்டிஷியன் ஃபார்ம் எந்த ஃபார்ம் கொடுத்தாலும் நமக்கு வந்து மாற்ற தெரியும் இல்லையா அப்போ இது வந்து வெக்டர் ஃபார்ம் ஸோ இதுதான் உங்களுக்கு நார்மல் வெக்டர் கார்டிஷியன் ஃபார்மில் இருக்கிற எக்ஸ்ஒய் செட் கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து எழுதிட்டிங்கன்னா அது வந்து அடுத்த நார்மல் வெக்டர் கரெக்டாக வந்துடுறது N1 வெக்டர் N2 வெக்டர் எடுத்திருப்போம் N1 டாட் N2 ஓட மேக்னிடியூட் டிவைடட் பை ஐ மீன் மாடுலஸ் டிவைடட் பை மேக்னிடியூட் N1 இன்டூ மேக்னிடியூட் N2 போட்டு கேல்குலேட் பண்ணினாக்கா 2/3√6 வருது ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2/3√6 ஏன்னா இங்கே காஸ் தீட்டா தான் வென் இட் இஸ் பிட்வீன் அ பிளெயின் அண்ட் அ பிளெயின் இட் இஸ் காஸ் தீட்டா வென் இட் இஸ் பிட்வீன் அ லைன் அண்ட் அ பிளெயின் இட் இஸ் சைன் தீட்டா அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபைண்ட் த இக்குவேஷன் ஆஃப் அ பிளெயின் பேரலல் டு ஒன் கிவன் பிளெயின் அண்ட் பாசிங் த்ரூ அண்ட் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க பேரலல் டு திஸ் பிளெயின்னு சொன்னால் நம்ம லைனோட இக்குவேஷன் சொல்லும்போது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லைனுக்கு பேரலலான இன்னொரு லைன் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோக்கு பேரலலான லைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ ஓன்லி த கான்ஸ்டன்ட் வில் பி டிஃப்ரெண்ட் சேம் திங் அப்ளைஸ் ஃபார் அ பிளெயின் ஆல்சோ ஸோ வி அசியூம் த ரிக்வயர்டு பிளெயின் ஆஸ் 2x-3y+5z ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் தே சே தட் இட் பாசஸ் த்ரூ 3,4,-1 ஸோ எக்ஸ் ஒய் இசட் இருக்கிற இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டாக்கா உங்களுக்கு கேயோட வேல்யூ கிடச்சிரும் So from that you get the required equation, substituting for k in the assumption you get the required equation. Adu more than that they are asking you the distance between these two parallel planes. Adukku formula ipdi varum modulus of d1-d2 by root of a² + b² + c² d1 and d2 nradha rendu plane oda equation la vara constants abc are the coefficients of x y and z. So just to substitute pannina you get 4/√38 since it is a distance just name it just write units we do not know what units they mean so we just write units